வாக்யஜ்ஞேன கல்பதாம் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. சங்கராச்சாரியருடைய உரை பெரிசு, நான் அதனுடைய சுருக்கத்தை சொல்லிவிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை முதல்ல சொல்கிறேன். சம்யமி, இது ரொம்ப முக்கியம் நமக்கு, ஏன்னா இத்தனை நேரம் அதை பற்றி தான் பேசியிருக்கார். சம்யமி தானி சர்வாணி சம்யம்ய, படித்தோம் இல்லையா? சம்யமி, சம்யமின்னு சொன்னால் புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, இவைகளை நன்கு பழகியவன், இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்தை செய்தவன் அர்த்தம். சம்யமி, சங்கராச்சாரியர் சம்யமிங்கிறதுக்கு சம்யமவான் ஜிதேந்திரியா யோகி இத்தியர்த்தா. சம்யமவான் ஜிதேந்திரியா, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணவன் யோகி இத்தியர்த்தா, நல்ல மனசை பக்குவப்படுத்தினவன் அர்த்தம். சம்யமி சம்யமி சர்வபூதானாம் யா நிஷா தஸ்யாம் நிஷாயாம் ஜாகிருத்தி. நிஷாயாம் சப்ளை பண்ணிக்கணும். சர்வபூதானாம் யா நிஷா, எல்லாருக்கும் எது இரவோ அந்த இரவில் ஞானி விழித்திருக்கிறான். எல்லோருக்கும் எது இரவோ அந்த இரவில் ஞானி விழித்திருக்கிறான். இந்த இடத்துல இரவுங்கிறது, இரவு இங்கே நிஷான்னு சொன்னால் இரவு. நிறைய பேருக்கு நிஷான்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா, நைட்டுன்னு பேர் வைக்கிறான், நிஷான்னு வைக்கிறான், ஷா போடுறான், ஷா இல்லை நிஷா. நிஷா நிறைய கேர்ள்ஸுக்கெல்லாம் அந்த பேர் இருக்குது, நிஷா நிஷான். ஆனால் நிஷான்னு சொல்கிறாங்க, நிஷா கிடையாது, நிஷா ஷகாரம், நாட் ஷகாரா. நிஷான்னு சொன்னால் நைட்டுன்னு அர்த்தம், இரவுன்னு அர்த்தம். சந்திரனுக்கு ஒரு பேர் நிஷாகரஹ. நிஷாகரஹன்னா இருளை ஒளிர்விப்பவன், நிஷாகரஹ. அப்போது இரவில் பொருள் தெரியாது, இரவில் இருள் இருக்கும், இரவு இருள். இரவு வெளிச்சம் இல்லாததை தானே இரவுன்னு சொல்கிறோம், வெளிச்சம் இல்லாங்கிறத விட இருள் இருக்குது, இருளைத்தான் வந்து இரவுன்னு சொல்கிறோம். இரவில் சூரிய வெளிச்சம் கிடையாது, சூரிய வெளிச்சம் இல்லாததுனால இரவு. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டிலாம் வச்சுருக்கோம், நெருப்பெல்லாம் வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் இரவு என்பது இருளை குறிப்பது. இருளில் பொருள் விளங்காது, ஒரு பொருளும் விளங்காது இருட்டில். வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஆக இருள் என்பது எதை குறிக்கிறதுனா, பொருள் விளங்காத தன்மையை குறிக்கிறது. இரவு என்பது இருளை குறிக்கிறது, இருள் என்பது பொருள் விளங்காத தன்மையை குறிக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் எது இரவோ அந்த இரவில் சம்யமி ஜாகர்த்தின்னா, அந்த இந்திரிய நிகிரகம் பண்ணவும் முழிச்சுன்ருக்கான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நிஷா இஸ் ஈக்குவல் டு பிரம்மன்ங்கிறார் சங்கராச்சாரியர். மெய்ப்பொருள் பரம்பொருள்ங்கிறார். அதாவது எல்லாருக்கும் விளங்காத பிரம்மன் ஞானிக்கு விளங்கிறதுங்கிறார். அவ்வளவுதான். ரொம்ப நேரம் சொன்னதுக்கு பிறகு என்னமோ சொல்கிறார், அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது சப்ஜெக்டுங்கிறார். இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி தெரியல. என்ன நம்ம இவ்வளோ தூக்கத்தையெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி, சதாபாச சிதாபாச ஆனந்தாபாச எல்லாம் மணிக்கணக்காக எல்லாம் சொன்னாலும் சிஷ்யனுக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வழங்க மாட்டேங்கிறது. காரணம் என்னென்னா, அவனுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் இருக்குது, ஆஷா பாஷம் நிறைய இருக்குது, பக்குவம் இல்லை, எப்போ பார்த்தாலும் விஷயங்களே மனசுக்குள்ளே வியாபிச்சிருக்கு. ஒரு குழந்தைக்கு ஏதாவது இருக்கா பாருங்கள், நம்ம குழந்தையாக தானே இருந்தோம், சந்தேகமாக இருக்கோ? நம்ம குழந்தையாக இருக்கிற போது நமக்கு இந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா, தெரியுமா? அப்புறம் இந்த புலநின்பங்கள்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் இவ்வளோ எல்லாம் வைரம் வைடூரியம்னா அதோடய க்ளோரியெல்லாம் தெரியுமா?
ஒன்றும் தெரியாது. லௌகிகம் தெரியாது, வைதிகம் தெரியாது, மோட்சம் தெரியாது, புருஷார்த்தமே தெரியாது. ஏதோ நமக்கு யாரோ சாப்பாடு போடுறாங்க, நம்ம காப்பாற்றிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு ஒன்றும் எதை பற்றியும் சிந்தனை இல்லை. நாளாக நாளாக நாக நாளாக எல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு நிறைய ஆசை இருக்குது. அதுவே உன் பேரில் ஏற்றுறாங்க. இந்த குழந்தை பெருசாகணும், அது காலேஜுக்கு போகணும், அதுக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், திருக்குறள் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் தான் அந்த பைத்தியம் யோசிச்சுன்னு இருப்பேன். அதாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் வேதம் படிக்கணும், கீதை படிக்கணும், அப்படி படிக்கணும் அப்படின்னா யோசிப்பேன். எங்கேயோ தப்பி தவிர ரெண்டு அம்மா சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு அப்பா சொல்லுவார். அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கிறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போயிடும். இவங்க ரெண்டு பேரும் ஒத்துன்ட்டாலும் அவங்க பேரண்ட்ஸை ஒத்துக்கணுமே. இவங்க ரெண்டு பேரும் டிசிஷன் எடுக்கிறாங்க. யார், ஒரு கப்பிள், அமெரிக்காவில் ஒரு கப்பிள் டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம குழந்தைய இனிமேல் இந்த லைனில் தான் விடணும் அப்படின்னு சொல்லி. உடனே வந்து சுவாமிகளுக்கு போங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ, இதெல்லாம் பண்ணிவிடாதீங்கன்னு சொல்லி அவள் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் சொல்கிறா. இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி, நாங்கள் போய் சுவாமிஜி பார்த்து பேசுகிறோம், மத்தியஸ்தம் அப்படி வருவாள். நான் சொன்னேன், நீங்கள் எப்படியோ இருந்துக்கோங்க, ஆளை விடுங்க, நான் சன்னியாசி, ஏதோ நல்லதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், கேட்டால் கேளுங்கோ, நான் கேட்டு தான் ஆகணும்னு உங்களை நான் திணிக்க, நான் என்ன கடவுளா, சர்வேஸ்வரனா, அப்படி இப்படிலாம் இருக்குது. இவங்க அதாவது முதல்ல ஹஸ்பண்டுக்கு ஒத்துண்டா ஒய்ஃபுக்கு ஒத்துக்கிறது, ஒய்ஃபு கொண்டா ஹஸ்பண்டுக்கு ஒத்துக்கிறதுங்கிறதே பெரிய ப்ராப்ளம். அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துண்டத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸு ஒத்துக்கிறது இல்லை, அந்த ஃபேமிலியிலேருந்தாலும் அது பண்ணி, நீங்கள் இனிமேல் அந்த சுவாமிஜியை பார்த்தேள் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம். போனேடா, நமஸ்காரம் பண்ணேடா, பிரசாதத்தை வாங்கிட்டேடா, வந்தேடா, குழந்தையெல்லாம் கெடுக்க பார்க்குறேள், அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆறுது, என்ன நினச்சின்னு விட்டேள், அவருக்கு தான் பைத்தியம்னா உங்களுக்கும் சேர்ந்து பைத்தியம் பிடிச்சி கொடுத்தா. உடனே சுவாமிகளை அப்படி புகழ ஆரம்பிச்சுடுவா. புகழதுனா நேர இகழ்ந்து பேசுகிறதுன்னு அர்த்தம். இதுக்கு தான் ஆற்று திண்ணையோடே அனுப்பிச்சுடணும்னு சொல்லியிருக்கு. அந்த நேரம் மாத்திரம் இவனுக்கு சில சாஸ்திரமெல்லாம் தெரியும். ரொம்ப நேரம் பேசிட்டு தான் நம்ம மனசை பொல்யூட் பண்ணிட்டு போயிடுவாள். இந்த சுவாமிகள்லாம் க்ளீன் பண்ணுறவனை போய் பொல்யூட் பண்ணுறோன்னா இப்படிலாம் பேசுவேன். ஆக விளங்காது இந்த உண்மை, விளங்காது. எதுக்கோ சொல்ல வந்தேன் இது. தஸ்யாம் நிஷாயாம் இருட்டு மாதிரி இருக்குது. ஒன்றுமே மணிக்கணக்காக பேசுகிறாரப்பா, ஒன்றாவது புரியணுமே, புரியவே மாட்டேங்குது. ஆனால் ஒன்று புரிகிற வரைக்கும் பேசாமல் இந்த கண்ணாடி கதை தான் இந்த இது. இப்போ புரியுறதா, இப்போது இப்போது அப்படின்னா 60 நாள் இதே தான் வேலை. அப்புறம் போகிற போதே இனிமேல் என்னால் முடியாது, சொல்ல வேண்டிதான். எஸ், யா சர்வபூதானாம் யா நிஷா, எல்லாருக்கும் எது இரவோ அதில் ஞானி விழித்திருக்கிறான். இங்கே விழித்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு தெளிவாக புரிகிறதுன்னு அர்த்தம். சங்கர பாஷ்யத்தில் இருட்டுங்கிறதுனால வந்து வெளிச்ச, இரவுங்கிறதுனால பகல்னு போட்டுவிட்டார். ஏன்னா பகல்ங்கிற வேர்டே இந்த ஸ்லோகத்தில் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் நிஷாங்கிறதுக்கு நிஷா இவ நிஷா பரமார்த்த தத்துவம் பிரம்மங்கிறார் சங்கராச்சாரியர். இருளை போல விளங்கிறதில்ல, இரவில் இரவில் பொருள் விளங்காதது போல, இரவில் இருள் இருக்கிறதுனால இருளில் பொருள் விளங்காதது போல, இவனுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த பொருள் விளங்கவே இல்லை, இந்த மெய்ப்பொருள் தத்துவம் விளங்குவதில்லை, விளங்குவது கிடையாது. அதில் இவனுக்கு அது விளங்குறது. காரணம் என்னென்னா, புலனடக்கமெல்லாம் பழகி நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இவனுக்கு குரு சொன்ன உடனே அப்படியே கல்பூர புத்தி புரிஞ்சுக்கிறது. சிலத்துக்கு வாழைத்தண்டு புரியவே எரியவே எரியாது. இது விறகு கட்டைனா கொஞ்சம் எரிக்கணும், கொஞ்சம் வச்சு ஊதி எல்லாம் பண்ணணும். கற்பூர புத்தி பெட்ரோல் புத்தின்னா தத்துவமசின்ன உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு விட்டான். இவன் வந்து என்னென்னா, என்ன சொன்னாள், தத்துவமசியா, தத்துவமசின்னா என்ன சுவாமி அப்படின்னா, தத்துன்னா அது, அதுனா எது, அதுனா கடவுள். ஓ, கடவுள்னா என்ன சொல்லணும். தொம்னா நீ, நீனா யார், நான், நான் தானே இருக்கே தெரிகிறதே அப்படின்னு.
அசி, அசின்னா இருக்கிறாய். என்னது அது? நீ இருக்கிறாய். அது நீ இருக்கிறாய்னா என்ன சுவாமி? ஒன்றுமே புரியலையேண்டா. அதுக்கப்புறம் அதெல்லாம் விளக்கி சொல்லணும். அது நீ இருக்கிறாயின்னு சொன்ன உடனே அது நான் கடவுள், நீ நான் ஜீவன், எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன, ஒற்றுமை என்ன, அதனால் இந்த ஒற்றுமையின் கோணத்தில் ஐக்கியம் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். சிலது வாழைத்தண்டு வச்சு வச்சு பார்ப்போம், அது நெருப்பு பிடிச்சா தானே, பக்கத்தில் போனாலே அது ஒன்றும் எரியவே மாட்டேங்கிறது. ஆ, வாழைத்தண்டு புத்தி, விறகு கட்ட புத்தி, கறிக்கட்ட புத்தியும் உண்டு. விறகு கட்டையும் கறிக்கட்டையும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்புறம் என்னென்னா கற்பூர புத்தி, பெட்ரோல் புத்தி, மண்ணெண்ணெய் புத்தி, என்னவோ வச்சுக்கோங்க, டக்குன்னு புரிஞ்சு விடுறது. அப்படி வித்தியாசம் இருக்குது. அதனால் சில பேருக்கு, அதாவது அவங்களுக்கெல்லாம் நிறைய சர்வபூதானாம், சர்வபூதானாம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் யா நிஷா ராத்திரிஹி சர்வ பதார்த்தானாம் அவிவேககரி, அந்த நிஷாங்கிறது ராத்திரி, எல்லா பொருள்களையும் பகுத்தறிய முடியாமல் செய்யும் ஒரு ஒரு நே ஒரு அவஸ்தா, ஒரு நிலை, ஒரு காலம், ஒரு டைம் மாதிரி வச்சுங்களேன். ராத்திரிஹி சர்வ பதார்த்தானாம் அவிவேககரி தமஸ்வபாவத்வாத் சர்வேஷாம் பூதானாம் சர்வபூதானாம் கிம் தத் பரமார்த்த தத்துவம் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய விஷய. ஸ்தித பிரஜ்ஞனுக்கு எது தெளிவாக புரிஞ்சிருக்கோ அந்த பரமார்த்த தத்துவம். யதா நக்தஞ்சராணாம் அஹஹா ஏவ சத் அந்யேஷாம் நிஷா பவதி தத்வத் நக்தஞ்சரஸ்தானீயானாம் அஜ்ஞானாம் சர்வபூதானாம் நிஷா இவ நிஷா பரமார்த்த தத்துவம் அகோச்சரத்வாத் அதத் புத்தீனாம். அதாவது இருட்டில் சஞ்சரிக்கிற ஆந்தையெல்லாம் இருக்குது, ஆந்தைக்கெல்லாம் பகல் மாதிரி அங்கே இருக்கிற சாமான்லாம் தெரியறது, அதோடய கண் ஸ்பெஷலாக அதுக்குன்னு வச்சுருக்கான். அப்படி பூனைக்கண் ஆந்தைக்கண் அதுக்கெல்லாம் அப்படி வச்சுருக்கான். சில பேருக்கு அப்படி உண்டு, ராத்திரி தெரியும் எல்லாம், வெளிச்சம் வந்தால் தெரியாது கண்ணுக்கு. ஆ, இந்த கண் ராத்திரியில் நக்தஞ்சராணாம்ங்கிறார். நக்தம்னா இருட்டு, சராணாம்னா சஞ்சரிக்கிற. நக்தஞ்சராணாம் அகஹா ஏவ, அகஹா ஏவ சத்து அந்நேஷாம் நிஷா பவதி, அதுக்கு பகல் மாதிரி இருக்குது. அகஹான்னா வெளிச்சம் இருக்குது, எல்லாம் பதார்த்தங்கள்லாம் தெரியுது. இதனால தான் உலகத்தை மித்தியாங்கிறோம். ஒரு ஜீவ ஒரு ஆந்தைக்கு இருட்டு வெளிச்சமாக இருக்குது, நமக்கு இருட்டாக இருக்குன்னா அது உண்மையாக பொய்யான்னா அதுதான். ஆந்தைக்கு இப்போ வெளிச்சமாக இருக்கிறது, நமக்கு இருட்டாக இருக்குது. அப்போ வெளியில் இருட்டு இருக்கா நம்மக்கிட்ட இருக்கான்னா அதுதான் சொல்ல முடியாது. மாயா, அநிர்வச்சனீயம், அன்எக்ஸ்பிளைனபிள். ஏன் இப்படி இருக்குது? அதனால் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே உலகம் இன்னொருத்தனுக்கு இல்லை, அதனாலேயே உலகம் உண்மை இல்லைங்கிறோம். ஒரு ஒருத்தனுடைய திருஷ்டியில் ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தன் இந்த உலகத்தை ஆகாங்கிறான், இன்னொருத்தன் வந்து இது ஒன்றும் யூஸ்லெஸ்ஸுங்கிறான். அப்போ என்ன தான் இருக்குது இந்த உலகத்தில்? என்ன அதுதான் எல்லாருக்கும், எல்லாருக்கும் அது வந்து விளையாட்டு காட்டின்னு இருக்கு. இந்த உலகம், உடம்பு, உலகம், மனசு, அத்தனை பேரையும் உண்மை மாதிரி காமிச்சு ஏமாற்றி, அப்புறம் பொய்னு சொல்லி, அப்புறம் திரும்ப உண்மை மாதிரி தோற்றத்தை உண்டாக்கி இப்படியே குழப்பின்னு இருக்கு. அதனால் நம்பாதே, உலகே மாயம், வாழ்வே மாயம். அதனால் ரொம்ப அதிகமாக போய் ஜாதகத்தை எடுத்துட்டு அலைஞ்சுண்டு திருவண்ணாமலையை சுத்தாதேன்னு அர்த்தம். திருவண்ணாமலையை சுத்து நல்லது, அதுக்காக வேறு எதுக்காக, மோட்சத்துக்காக சுத்தேன். இல்லை இல்லை இல்லை, என் பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். எவ்வளோ உங்கள் பேத்திக்கு வயசு? நான் 32. என்னத்துக்கு நீங்கள் பேத்திக்கு 32 வயசுக்கு நீ ஏன் சுத்துறேன்னா? உங்களுக்கெல்லாம் பாசம் பற்றுனா என்னென்னே தெரியாத ஜட மண்டுக்கள் நீங்கள்லாம். அப்படிமா, நம்மளை பார்த்து ரொம்ப நல்லதுப்பா, பாசத்தை ஜென்ம ஜென்மத்துக்கும் தூக்கின்னு போ, அப்படித்தான் சொல்ல முடியும். புரியுறது இல்லை? எங்கிட்ட வரமாட்டீங்க இனிமே, எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வரமாட்டீங்க இல்லையா, அதுதான் எனக்கு கிடைச்ச பிரயோஜனம். ஆஹ, நக்தஞ்சராணாம் அஹஹா ஏவ சத்து அந்நேஷாம் நிஷா பவதி,
இந்த ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய இது பறவைகள் போன்ற விலங்குகளுக்கு மற்றவர்களுக்கு அது இருட்டாக இருக்குது, ஆனால் அதுக்கு வெளிச்சமாக இருக்குது. அதே மாதிரி நக்தஞ்சர ஸ்தானியானாம் அஜானம், எப்படி ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அஜானாம் சர்வபூதானாம் நிஷா இவ. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, சிம்பிளாக இதை முடிச்சு விடுறேன் முதல்ல, டைம் ஆகிட்டுருக்கு. ஆக சர்வபூதானாம் எல்லாருக்கும் எது இரவாக இருக்கிறதோ அதில் விழித்திருக்கிறான். விழித்திருக்கிறான்னா இங்கே நிஜமாக கண்ணை திறந்து விழிச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை. பார், மெய்ப்பொருள் தத்துவம் அஜானிகளுக்கு விளங்குவதில்லை. மன, அதாவது இங்கே முக்கியமாக சொல்கிறது புலனடக்கம், மனசில் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தினவனுக்கு மெய்ப்பொருள் தத்துவம் விளங்குகிறது. அப்படி புலனடக்கம் பழகாதவர்களுக்கு மெய்ப்பொருள் தத்துவம் விளங்குவதில்லை, அவ்வளோதான். ரெண்டாவது வரி என்ன சொல்லுகிறதுன்னா, எஸ்யாம் பூதானி ஜாக்ரதி சா முனேஹே நிஷா. எஸ்யாம், எஸ்யாம்னா எந்த அவஸ்தையில், எந்த அவஸ்தையில் பூதானி ஜாக்ரதி, எந்த அவஸ்தையில் உயிர்களெல்லாம் விழித்து கொண்டிருக்கின்றனவோ, விழித்து கொண்டிருக்கிறவனா இதெல்லாம் இந்த உலகத்தில், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் புலநடக்கமே கிடையாது. முழிச்சுட்டுருக்கான், அங்கேயும் இங்கேயும் ஊரை சுற்றின்னு, பணத்தை செலவு பண்ணுறான், பணத்தை சம்பாதிக்கிறான், என்னத்தை இல்லாமல் லௌகிக விவகாரங்களை பண்ணுறான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோயிலுக்கும் லேசாக போயிட்டு வரான். அவனுக்கு என்ன, அது கொஞ்சம் அது கம்மி தான். அது இதெல்லாம் புலநின்பங்களை நிறைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் ரொம்ப உண்மைன்னு நம்பி போயின்ட்டுருக்கான். அது வந்து ஞானி பார்க்குறான், பாவம் இருட்டுக்குள்ளே அலையிறான் பாவம் அப்படிங்கிறான் ஞானி. ஆக புலனின்ப நாட்டங்களோடு இருக்கிற போது இவன் என்ன பண்ணுறான்னா அதை இருள் என்று கருதுகிறான். அஜானிகள் எதிலே விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த விவகாரத்தை ஞானியானவன், நன்கு சிந்திக்கின்றவன் அதை இருளாக கருதுகிறான். பாவம் மக்கள் இருளிலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள், இருள் சேர் இருவினையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறான். ஆஹா பஷ்யதா முனேஹே, பஷ்யதா முனேஹேனா பரமார்த்த தத்துவம் பஷ்யதா முனேஹே, மெய்ப்பொருளை நன்கு அறிகின்ற முனிவனுக்கு அது இருளாக காணப்படுகிறது, இரவாக காணப்படுகிறது. ஆக அஜ்ஞானிக்கு எது இரவோ அது ஞானிக்கு பகல். ஞானி அப்படி தானே சொன்னேன், ஞானிக்கு பகல் போன்று இருக்கு. அதாவது பிரம்ம தத்துவம் அஜ்ஞானிக்கு இருட்டு மாதிரி இருக்கு, ஞானிக்கு அது பகல் மாதிரி தெளிவாக தெரியறது. அஜ்ஞானிக்கு எது தெளிவாக தெரிகிறதோ அது ஞானிக்கு இருளாக தெரிகிறது. தெரிகிறதுனா இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு இருட்டாக இல்லை, அது பாவம் ஜனங்கள்லாம் அஜ்ஞானத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க பாவம் புரிஞ்சுருக்கான். எல்லாரும் அந்த இது வந்தவங்க தான், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படி இருக்கணும் தான் தெரியும் அது. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன், மனம் மெனக்கெட்டு குரு சொல்கிறாருன்னு சொல்லி புனரடக்கம் பழகி ஈஸ்வர பக்தி பண்ணி சாதனைகள்லாம் பண்ணி பண்ணி புரிஞ்சுண்டு இன்றைக்கி இந்த மனசு எனக்கு வந்திருக்கு, புரிஞ்சுக்கிற சக்தி வந்திருக்குன்னு சொல்கிறான் இவனும். அதில் அஜ்ஞானிக்கு இருள் போன்று இருப்பது ஞானிக்கு பகல் போன்று விளங்குகிறது. அஜ்ஞானிக்கு பகல் போன்று இருப்பது ஞானிக்கு இரவு போன்று இருக்கிறது. இருட்டு பகல்ங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. புலனடக்கம் பயின்ற ஸ்திதப்ரஜ்ஞனுக்கு எல்லாம் பரமார்த்த தத்துவம் அத்வைத தத்துவம் ஸ்பஷ்டமாக விளங்குறது. இந்த லௌகிக விவகாரத்தை எல்லாம் அவன் இக்னோர் பண்ணுறான். லௌகிக வைதிக விவகாரத்தையெல்லாம் அவன் இக்னோர் பண்ணுறான். ஆனால் அஜ்ஞானி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்குறான், ஆனால் அவனுக்கு அது புரியலை. அவன் துவைத விவகாரம் ஞானிக்கு இருளுக்கு ஒப்பானது, அது இருளில் அலைகிறார்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுதான் விஷயம். ஆக பஷ்யதா முனேஹே, அந்த தத்துவத்தை பரமார்த்த தத்துவத்தை பார்க்குறவனுக்கு அது நிஷா இவ நிஷா, இங்கே போட்டுக்கணும், இவ போட்டுக்கணும், நிஷா இவ நிஷா, இருளை போல. இவன் அதுக்கெல்லாம் இந்த துவைதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அவன் அத்வைதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஞானி.
அத்வைதம் புரிஞ்சதுனால அத்வைதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், துவைதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இவன் துவைதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், அத்வைதம் புரியலை. அதுதான் விஷயம். ஆஹா, ஸ்தித பிரஜனுக்கு அத்வைத தத்துவம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக விளங்குகிறது. அதுதான் இதோட சாரம். அஜ்ஞானிக்கு விளங்கலைங்கிறதுல இங்கே தாத்பரியம் இல்லை, ஞானிக்கு தெளிவாக விளங்குறது. கம்பேர் பண்ணுறார், ஸ்தித பிரஜனையும் ஸ்தித பிரஜன் இல்லாதவனையும் கம்பேர் பண்ணுறார். ஆஹா, அஜ்ஞானியையும் ஞானியையும் ஒப்பிட்டு சொல்கிறார். ஞானிக்கு மோக்ஷத்துக்கு சாதனமான அத்வைத ஞானம் ஸ்பஷ்டமாக தெரியறது புரியறது, இவனுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு புரியறதுங்கிறதுலாம் நமக்கு தாத்பரியம், புரியலைங்கிறது தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இந்த விஷயத்தோடு இதோடு நான் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சங்கர பாஷ்யத்தோட சாரத்தை நான் சொல்கிறேன். யா நிஷா ராத்திரிஹி சர்வ பதார்த்தானாம் அவிவேக கரி, எந்த பொருளையும் பிரித்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இரவுக்கு பேர் நிஷா. சர்வ பதார்த்தானாம் அவிவேக கரி ராத்திரிஹி நிஷா, எந்த பொருளையும் பகுத்தறிய முடியாத ஒரு நிலை, அதுதான் இரவு. தமஸ்வபாவத்வாத், இருளை வடிவமாக கொண்டிருப்பதால். சர்வேஷாம் பூதானாம் சர்வபூதானாம், எல்லோருக்கும். கிம் தத்து பரமார்த்த தத்துவம் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய விஷய, எல்லா உயிர்களுக்கும். எது நிஷா? யான்னு இருக்கே, யா நிஷா சர்வபூதானாம் நிஷா, எல்லா உயிர்களுக்கும் இரவு. அந்த யாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். எது இரவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், பரமார்த்த தத்துவம் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய விஷய, ஸ்தித பிரஜனுக்கு எது சப்ஜெக்ட் மேட்டரோ அது அது பரமார்த்த தத்துவம். அந்த பரமார்த்த தத்துவம் இருளாக இருக்கிறது, விளங்கலேன்னு அர்த்தம், அவிவேகமாக இருக்குது, பிரித்து தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு எக்ஸாம்பிள், யதா நக்தஞ்சராணாம் அஹஹா ஏவசத்து அந்நேஷாம் நிஷா பவதி தத்வத் நக்தஞ்சரஸ்தானியானாம் அஜ்ஞானாம் சர்வபூதானாம் நிஷா இவ நிஷா பரமார்த்த தத்துவம் அகோச்சரத்வாத் அதத் புத்தீனாம். அதாவது அந்நேஷாம் அஹஹா ஏவ சத்து, எல்லோருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அது பகலாகவே இருக்குது. பகலாகவே இருந்தாலும் நக்தஞ்சராணாம், இருட்டில் சஞ்சரிக்கிற வஸ்துக்களுக்கு பகலில் இருக்கிறதெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி கொண்டு வரார். மற்றவர்களுக்கு பகலாக இருக்கும் பொழுது அந்நேஷாம் அஹஹா சத்து, அஹஹா ஏவ சத்து, மற்றவர்களுக்கெல்லாம் பகலாக இருக்குது. நக்தஞ்சராணாம், நக்தஞ்சராணாம்னா இருட்டில் சஞ்சரிக்கக்கூடிய பறவைகள் போன்ற ஆந்தை போன்றவைகளுக்கெல்லாம் நிஷா பவதி, பகல் வந்து இரவாக இருக்குது. நான் இரவில் சஞ்சரிக்கக்கூடிய பறவைகளுக்கு பகல் இரவாக இருக்கிறது அதுபோலங்கிறார். எப்படி மற்றவர்களுக்கு பகல் இரவிலே சஞ்சரிக்கக்கூடிய பறவைகளுக்கு பகல் இரவாக இருக்கிறதோ, பகுத்தறிய முடியாமல் இருக்கிறதோ, அப்படி அஜ்ஞானிகளுக்கு இந்த ஆத்மானாத்மா விவேகம் பண்ண முடியாமல் இருக்கிறது. பரமார்த்த தத்துவம் இருட்டை போல இருக்கிறது. இப்படி கொண்டு வரார், அது புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாக பிரிக்கிறார். நிஷா இவ நிஷா பரமார்த்த தத்துவம். ஏன்னா அதத் புத்தினாம் அகோச்சரத்வாத், எது உண்மையிலே இல்லையோ அது இருக்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கிறவனுக்கு இது விளங்காதுங்கிறார். அதத் புத்தினாம் அகோச்சரத்வாத், அகோச்சரம்னா புலப்படுறதில்லை. ஏன்னா இந்த துவைதத்தை உண்மையினு நம்பின்னு இருக்கிறதுனால. இந்த அதத் புத்தின்னா அத்தியாச புத்தின்னு அர்த்தம், கற்பனையில் முதந்துன்னு இருக்கான், பொய்யான கற்பனையை உண்மையினு நம்பின்னு இருக்கான், அவனுக்கு இது புலனாகாது அகோச்சரத்வாத். ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சத்தியம்னு நம்பின்னு இருக்கிறவனுக்கு இந்த பரமார்த்த தத்துவம் புலனாவதில்லை. அதத் புத்தினாம் அகோச்சரத்வாத், அதத் புத்தினாம்னா அத்தியாச புத்தினாம், அத்தியாசத்தை சத்தியம் நினைக்கிறான், பாம்பை உண்மைன்னு நினைக்கிறான், கயிறே தெரியல, அந்த மாதிரி அகோச்சரத்வாத். அகோச்சரத்வாத்து நிஷா இவ நிஷா,
இவனுக்கு அது புலப்படாததுனால இருட்டில் எப்படி பதார்த்தங்கள் புலப்படுறது இல்லையோ அது மாதிரி இந்த அஜ்ஞானிக்கு இந்த ஜகத்தை சத்தியம் நினச்சி இந்த வாழ்க்கையை உண்மை நம்பின்னு இருக்கிறவனுக்கு அவிவேகிக்கு அது வந்து விளங்கிறதில்லை. சர்வ பதார்த்தானாம் அவிவேக கரி நிஷா இவ அப்படி புரிஞ்சுக்கணும். தஸ்யாம் பரமார்த்த தத்துவ லக்ஷணாயாம் அந்த பரமார்த்த தத்துவ லக்ஷணத்தில் அஜான நித்ராயாக பிரபுத்தா அந்த நிஷா நிஷான்னா அந்த அஜானிகளுக்கு இருட்டாக இருக்கிற எப்படி இரவில் சஞ்சரிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு பகல் இருளாக இருக்கிறதோ அப்படி அஜானிகளுக்கு இருளாக இருக்கிற இந்த பரமார்த்த தத்துவத்தில் அஜான நித்ராயாக பிரபுத்தா அறியாமைங்கிற உறக்கத்திலிருந்து விழித்தவன் ஜாகர்த்தி ஜாகர்த்தி சம்யமி ஜாகர்த்தின்னா அவனுக்கு புரிந்திருக்கிறது விழித்திருக்கிறான் சம்யமி சம்யமவான் ஜிதேந்திரியா யோகி இத்தியர்த்தா நன்றாக கர்மயோகம் உபாசனை எல்லாம் பண்ணி புலநடக்கமெல்லாம் பயின்றவன் விழித்திருக்கிறான். அடுத்தது ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு போயிடுச்சு. சர்வபூதானாம் யா நிஷா தஸ்யாம் சம்யமி ஜாகர்த்தி எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அதில் சம்யமி யோகியானவன் ஜாகர்த்தி விழித்திருக்கிறான். யோகினா இந்த இடத்துல மூணு அர்த்தம் கர்மயோகம் உபாசனா யோகம் ஞான யோகம் இதெல்லாம் பண்ணி நிதித்தியாசனமெல்லாம் பண்ணி முடித்தவன் ஸ்தித பிரஜன் அர்த்தம். சம்யமி இஸ் ஈக்குவல் டு ஸ்தித பிரஜன் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள சாதனைகள் எல்லாம் பண்ணி முடித்தவன் அர்த்தம். ஏன்னா இங்கே அதிகமாக இவர் இந்த புலநடக்கத்தை சொன்னதுனால சம்யமிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார். ஆ சம்யமி ஜாகிருத்தி எல்லாருக்கும் எது இரவோ அதில் சம்யமி ஜாகிருத்தி விழித்திருக்கிறான். எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் புரியாத விஷயம் இவனுக்கு புரியறது. அதே மாதிரி அடுத்த வரி எஸ்யாம் எஸ்யாம் எஸ்யாம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரிய விளக்கம் கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் கிராஹ்ய கிராகக அதாவது கிரகிக்கிறவன் கிரகிக்கப்படுறது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் அவித்யா நிஷாயாம் இந்த இடத்துல நிஷாங்கிறதுக்கு அஜ்ஞானம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு லைனில் நிஷாங்கிறதுக்கு பிரம்மன் பரமார்த்த தத்துவம்னு அர்த்தம். இந்த இடத்துல நிஷா நிஷாங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை நிஷாயாம்னு ஸ்லோகத்தில் இல்லை எஸ்யாம்னு இருக்கிறதுனால எஸ்யாம்ங்கிறது ப்ரோனவுன் நம்ம தான் நிஷாயாம் சப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்தது நிஷான்னு சொல்லியிருக்கார் அதனால் நிஷாயாம் சப்ளை பண்ணிக்கணும். ஆக கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் அவித்யா நிஷாயாம் அறியாமைங்கிற இருட்டில் இப்போது பார்த்துங்கோ நிஷாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இரவு இரவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருள் இருள்னா என்ன பொருள்களை பகுத்தறிய முடியாத ஒரு நிலை இங்கே அங்கே ஆனால் இங்கே அந்த இடத்துல அதுதான் பொதுவான அர்த்தம். இங்கே என்ன அர்த்தம்னா புரியலைன்னு அர்த்தம் முதல் லைனில் பிரம்ம தத்துவம் இவனுக்கு விளங்கலை. இந்த இதில் வந்து இங்கே நிஷான்னு சொன்னால் அஜ்ஞானம் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட இது புரிஞ்சிக்க முடியாத ஸ்லோகங்களில் இதுவும் ஒன்று. ஆக எஸ்யாம்னு சொன்னால் நிஷாயாம் அதுக்கு என்ன அர்த்தம் கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் அவித்யா நிஷாயாம் பிரசுப்தானி ஏவ பூதானி ஜாக்ரதி இது உச்சியதே. அதில் தூங்கின்னு அறியாமைங்கிற இருளில் உறங்கி கொண்டிருக்கான் ஆனால் அவன் முழிச்சுட்டுருக்கான்னு நினச்சிட்டுருக்கான். ஏன்னா கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் அவித்யாயாம் இங்கெல்லாம் பகுத்தறியான் அங்கே பகுத்தறிய முடியல பிரம்மனை புரிஞ்சிக்க முடியல பிரம்மனையும் ஜகத்தையும் பகுத்தறிய முடியல ஆத்மாவையும் அனாத்மாவையும் பகுத்தறிய முடியல. யாருக்கு ஆத்மானாத்மா விவேகம் பகுத்தறிய முடியலையோ ஆத்மானாத்மா விவேகம் சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுங்க ஆத்மானாத்ம விவேகம் சப்ஜெக்டு யாருக்கு பகுத்தறிய முடியலையோ பெரும்பாலும் எல்லாருக்கும் பகுத்தறிய முடியலையோ அது இவனுக்கு பகுத்தறிய முடிகிறது யாருக்கு ஞானிக்கு ஸ்தித பிரஜனுக்கு. ஆனால் இங்கே என்னென்னா எல்லாருக்கும் எது பகுத்தறிய முடிகிறதோ பகுத்தறிய முடிகிற அவஸ்தை இங்கே அவித்யா அவஸ்தை இந்த லௌகிக்க பகுத்தறிய முடிகிற அவஸ்தை
அது எஸ்யாம் நிஷாயாம் ஆனால் பிரபுத்த பிரசுப்தானி ஏவ பூதானி ஜாக்ரதி இது உச்சியந்தே. அறியாமல் இருள மூழ்கியிருக்காங்களாம். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் பகுத்தறிஞ்சு இந்த நம்ம அர்த்த காம இந்த விஷயத்துக்களெல்லாம் உழல்றாங்க இல்லையா, அவங்க வந்து அறியாமையில் உறங்கி இருக்கிறார்கள். அதனால தான் கட்டோபனிஷம் சொல்லித்து உத்திஷ்டத ஜாக்கிரத. யாரை பார்த்து சொல்லித்து? தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்தா ஜாக்கிரதாங்கிறது உத்திஷ்டங்கிறது. சிஷ்யனை பார்த்து சொல்கிறார் குரு உத்திஷ்ட ஜாக்கிரத பிராப்பிய வரான் நிபோதத்தை அப்படின்னா என்னதுலன்னா அறியாமைங்கிற உறக்கத்துலேருந்து விழிச்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துலேருந்து சொல்லியிருக்கு. ஆஹா கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணாயாம் அவித்யா நிஷாயாம் பிரசுப்தானியேவ. அந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கான். எப்போ பார்த்தாலும் அர்த்தஹா காமஹா இதே இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங் பாடி, சாட்டிஸ்ஃபையிங் ஹிஸ் ஓன் மைண்டு இல்லையா. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? இந்த உடம்பை காப்பாற்றுறது, மனசை திருப்திப்படுத்துறது. அதுக்கு அடிமை நாம். உடம்புக்கும் மனசுக்கும் நாம் அடிமை. நமக்கும் நமக்கு உடம்பு மனசு அடிமை இல்லை, உடம்புக்கும் மனசுக்கும் நாம் அடிமை. அது அறியாமையினால் கேட்குறது, அவிவேகத்தினால் கேட்குறதெல்லாம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறோம். எப்படி இப்படி குழந்தைகளெல்லாம் நிறைய பேர் கொடுத்து கெடுக்கிறாங்களோ அது மாதிரி. நம்ம உடம்பு மனசையே நாம் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி இந்த உடம்பு மனசுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். அதுதான் விஷயம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக பிரசுப்தானியேவ பூதானி ஜாக்கிரதை இத்யுச்சந்தே. அவன் முழிச்சுன்ட்ருக்கான்னு நினச்சுன்ட்ருக்கோம், ஆனால் தூங்கின்ட்டுருக்கான். உலக வாழ்க்கையில் பணத்துக்கு பின்னாலேயும் சுகத்துக்கு பின்னாலேயும் ஓடுறவன்லாம் தூங்கின்ட்டுருக்கான்னு அர்த்தம். எதில் தூங்கியிருக்கான்? அஜ்ஞானத்தில் உறங்கிக்கின்னு இருக்கான் அப்படின்னு. உதயச்சதே எஸ்யாம் நிஷாயாம் பிரபுசுப்தாக இவ ஸ்வப்னதிருஷா. அதுக்கு உதாரணம், இதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா, என்ன சுவாமி முழிச்சுன்ட்ருக்கிறவனை போய் தூங்கின்னு இருக்கான்னு சொல்கிறீங்களே, எப்படின்னா சொப்னம் பார்க்குறவன் எப்படி தூங்கின்னு இருக்கானோ அப்படின்னர். கனவு காண்பவன் எப்படி உறங்கிக்கொண்டு கனவு காண்கிறானோ அப்படி இவன் அறியாமையில் உறங்கிக்கொண்டு பொருளையும் இன்பத்தையும் கொடுத்து உடலின் உடல் மனத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இதுதான் உபதேசம். ஆ தூக்கத்தில் இருக்கிறவன் எப்படி சொப்னம் பார்க்குறானோ அப்படி இவன் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறவன் அஜானங்கிற சுஷுப்தியில் இருந்துண்டு ஜாகிரத அவஸ்தை ஆகிய சம்சாரத்தை அனுபவிக்கிறான். அதுக்கு எக்ஸாம்பிளே சொப்னம். யதா ஸ்வப்ன திருஷா எஸ்யாம் நிஷாயாம் பிரசுப்தாக இவ ஸ்வப்ன திருஷா பிரசுப்தாக ஸ்வப்ன திருஷா இவ. உறங்கி கனவு காண்பவனைப் போல அறியாமையில் உறங்கி இந்த துவைத பிரபஞ்சத்தை உண்மை என்று நம்புகிறான். சா நிஷா, அது நிஷா, அது இருள். அந்த ஷா நிஷான்னா அவித்யா. ஏன்னா அவித்யா ரூபத்வாத், அறியாமை வடிவமாக இருப்பதால் அது இரவு இருள். யாருக்கு? பரமார்த்த தத்துவம் பஷ்யதா முனே. பரமார்த்த தத்துவத்தை பார்க்கிற முனிவனுக்கு, அவ்வளோதான். இதோட அர்த்தத்தை சங்கராச்சாரியன் முடிச்சுட்டு ஒரு சின்ன வியாக்கியானம் பண்ணுறார். அது படிப்போம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப இல்லை, ரொம்ப பெரிய விசாரம்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இது கொஞ்சம் பரவாயில்லை, சின்னதாக இருக்குது. ஆக இதெல்லாம் சங்கராச்சாரியோட ஸ்டைல். அதுக்காக நான் சொல்கிறதுக்காக ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லா உயிர்களுக்கும் எது புரிஞ்சு கொள்ள முடியவில்லையோ அது இவனுக்கு தெளிவாக புரிகிறது. எல்லா உயிர்களும் எல்லாம் எனக்கு தெளிவாக புரியறதுன்னு சொல்கிறதோ அது அறியாமையில் இருக்கின்ற தெளிவு. இந்த லௌகிக விவகாரம் அது இருள். ஆக நிஷா சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் பரம் பிரம்ம, இன்னொரு அர்த்தம் அவித்யா. ஆக இந்த ஸ்லோகத்தில் ஃபஸ்ட் லைனில் இருக்கிற நிஷாவுக்கு ரெண்டு ஸ்லோகத்துலேயும் நிஷா இருக்குது. ஃபஸ்ட் லைனில் நிஷா, அது பரமார்த்த தத்துவம். இங்கே நிஷா கிராஹ்ய கிராகக பேத லக்ஷணா அவித்யா வியவஹார துவைத வியவஹார. ஆக இந்த துவைத வியவஹார அவஸ்தையை சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண வியாசர் நிஷாங்கிறார் அப்படின்னு ஆதிசங்கர் விளக்கி சொல்லியிருக்கார். ஆக அது சாதாரணமாக இல்லை. பரமார்த்த தத்துவம் பஷ்யதா முனேஹே நிஷா.
மெய்ப்பொருள் தத்துவத்தை அறியறவனுக்கு அது இரவு இருள் போல காணப்படுகிறது. காணப்படுகிறது போலன்னு இல்லை, அது அவனுக்கு வந்து அஞ்ஞானத்தில் பாவம், அஞ்ஞான இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த அர்த்த காமத்தை பற்றியே பேசிட்டு அதுக்கே அடிமையாக இருக்கான். தத்துவத்தை புரிஞ்சுட்டு ஆத்மாவை புரிஞ்சுட்டு மோட்சம் அடைய வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படியே இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் சாகர வரைக்கும் உழைச்சி அதையே போட்டுட்டு அதுக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறானே, செத்து போகிறானே. அவித்யா அவ்வளவுதான். இதை வச்சுன்னு சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார், இந்த கர்மாலாம் லௌகிக வைதிக கர்மாலாம் அஜ்ஞான அவஸ்தையில் தான், ஆகையினால் சந்நியாசம் பண்ணு அப்படின்னு இந்த துவைதிக்கு சொல்கிறார். இதை வச்சுண்டு பாருங்க, சுருக்கமாக நான் சொல்கிறேன். அத்தா கர்மாணி அவித்யாவஸ்தாயாமேவ சோத்தியந்தே, சத்தியம் வத தர்மஞ்சர இதெல்லாம் வந்து அவித்யாவஸ்தையில் ரொம்ப ஹை லெவல் ஞாபகம் வச்சுங்கோ. மெட்டீரியலிஸ்டாக இருக்கிற அஜ்ஞானம் வேறு, இங்கே கர்மகாண்ட அஜ்ஞானம் வேறு. ஆக வேதத்தில் இது பர அபராவித்யா அஜ்ஞானம், இந்த லௌகிக வித்யா அஜ்ஞானங்கள்லாம் வேறு, அது ரொம்ப கீழே இருக்குது. இது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்து ஜீவாத்ம புத்தியோட சந்தியாவந்தனங்களெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டுருக்கிறவனை பார்த்து சொல்கிறார். சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் ஈஸ்வர பக்தி பூஜை எல்லாம் ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணிட்டுருக்கிறவனை சொல்கிறார். உடம்பும் மனசையும் ஆள்றவனை பார்த்து சொல்கிறார். ஆமாம், அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நான் இறைவனை அடைய வேண்டும், அதுவும் அஜ்ஞானம் சொல்கிறார். அவ்வளோதான், நான் இறைவனை அடைய வேண்டும், அதன் பொருட்டு நான் என்னுடைய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். சுவாத்தியாயான் பிரபதா இப்படி வேதத்தில் சொல்லியிருக்கு, கட்டளையிட்டிருக்கு, அதுதான் சொல்கிறார். அத்தா கர்மாணி அவித்யாவஸ்தாயாமேவ சோத்தியந்தே, அறியாமை நிலையில்தான் வேதங்களெல்லாம் நீ இதை செய் என்று தூண்டுகிறது. அதாவது பேத புத்தி இருக்கிறவனுக்குத்தான் இந்த கர்மாக்கள். ந வித்யாவஸ்தாயாம், பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த தர்மானுஷ்டானங்கள்லாம் தேவையில்லை, சந்நியாசம் பண்ணு. ந கர்மணா ந பிரஜையா தனே, நீங்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க. தர்மமே ஆரம்பிக்கலைன்னா தெரிஞ்சு வைக்கிறது தான். இது வந்து ஓஹோ சௌரியமாக போச்சுன்னு இதை எடுத்துக்கக்கூடாது, இது கன்வீனியன்ட்டுக்காக இல்லை. சங்கராச்சாரியரோட அதாவது சாஸ்திரத்தோட ஹை லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆஹா, அவித்யாவஸ்தாயாமேவ சோத்தியந்தே ந வித்யாவஸ்தாயாம், வித்யாயாம் ஹி சத்யாம் உதித்தே சவித்தரி சார்வரமிவ தமப்பிரணாசம் அபகச்சதி அவித்யா உபகச்சதி அவித்யா. அதாவது எப்போ அகம் அகர்த்தா போக்தா பிரம்ம அஸ்மிங்கிற ஞானம் வந்தாச்சோ, அகம் கர்த்தா போக்தா ஜீவகா அஸ்மிங்கிற அஜ்ஞானம் போயிடுறது. கர்மகாண்டத்தில் உபதேசிக்கப்பட்ட விஷயம் ஞானகாண்டத்தில் அஜ்ஞான விஷயம். அகம் ஜீவோஸ்மி, கர்த்தா தர்ம கர்த்தா அஸ்மி, தர்மத்தை பண்ண வேண்டிய கர்த்தாவாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் கர்மகாண்ட உபதேசம். அந்த கர்மகாண்ட உபதேசம் இங்கே நீக்கப்படுறதுங்கிறார். ஆக நிஷான்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்னா, இவனுக்கு கர்மகாண்டத்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. தர்மானுஷ்டானம் பண்ணுறவனுக்கு இந்த பிரம்ம ஜெகத் விவேகம் பண்ண முடியல, சத்தியமித்யா விவேகம் பண்ண முடியல. ஜெகத்தை சத்தியம் நினச்சிட்டு தானே, ஜெகத் சத்தியம், நான் சத்தியம், நான் ஜீவஹா சத்யா, புனர்ஜென்ம சத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிற இந்த உத்தமமாக மேலே இந்த ஆழமான ஆஸ்திகம் இது. ஆக நாஸ்திகம் ஆஸ்திகம், ஆஸ்திகத்தோட டெப்த்து இது. ஆகையினால் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சூரியன் வந்தாச்சுன்னா இருட்டு போகிற மாதிரி, எப்போ அகம் அகர்த்தா அபோக்தா பிரம்ம அஸ்மின்னு சொன்னால் உடனே அகம் ஜீவகா கர்த்தாங்கிறது உடனே போயிடுறது அப்படிங்கிறார். நம்ம இன்னும் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, பார்ப்போம். ஆக வித்யாயாம் ஹி சத்யாம், வித்யை வந்து விட்டதென்றால் உதித்தே சவித்தரி, சூரியன் உதித்தவுடன் ஷார்வரம் இவ தமஹா, ஷார்வரம்னா இருட்டு, ஷார்வரி இருட்டுக்கு ஒரு பேர், தமஹா இருளானது பிரணாசம் உபகச்சதி. இருட்டாக இருக்கிற ராத்திரியானது நீங்கு போகிறது மாதிரி பிரணாசம் உபகச்சதி அவித்யா. ஆஹ அகம் ஜீவோஸ்மி, தர்மா தர்மவான் அஸ்மி, தர்மி அஸ்மி, அதெல்லாம் கிடையாது. ஆஹா நீ நச்ச தர்மி நச்ச அதர்மி,
அது ரெண்டுக்கும் சாட்சி, தர்மா தர்ம சாட்சி. அதுக்கு அடுத்தது சொல்கிறார், பிராக் வித்யோத்பத்தே ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அவித்யா பிரமாண புத்தியா கிரஹியமானா கிரியா காரக ஃபலபேத ரூபா சதி சர்வ கர்ம ஹேதுத்வம் பிரதிபத்தியதே ந அப்பிரமாண புத்தியா கிரஹியமானாயாக கர்மஹேதுத்வ உபபத்தி. எப்போ வந்து ஞான காண்டத்தை பிரமாணம் எடுத்துனுட்டையோ பிரமாணமாக, அப்போவே கர்மகாண்டம் அப்பிரமாணமாகிடுதுங்கிறார். கர்மகாண்டம் அப்பிரமாணமாகி விடுகிறது. ஆகவே கர்மகாண்டத்துக்கு மகத்துவம் இல்லை. வித்யா உற்பத்தேகே பிராக், அதாவது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வரத்துக்கு முன்னால் அவித்யா, அவித்யானா இந்த இடத்துல கர்மகாண்டம், கர்மகாண்டத்தில் ஜீவபுத்தி, அவித்யா பிரமாண புத்தியாக கிரஹியமானா, அதை பிரமாண புத்தியோடு எடுத்துன்னு இருக்கோம். கிரியாகாரக ஃபலபேத ரூபா சதி, கிரியாகாரக ஃபலபேதம், கிரியான்னா செயல்கள், காரகன்னா செய்யப்படுறது, செய்கிறவன், அகம் கர்த்தா அஸ்மி, ஃபலபேத ரூபா, இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். கிரியாகாரக ஃபலம், கிரியான்னா கர்மா பண்ணுற காரியம், காரகம்னா அகம், நான், என்னை, என்னால், என்னிடமிருந்து, என்னுடைய, என்னிடத்தில், இதெல்லாம் காரகம்னு பேர். ஆக இந்த கிரியா காரக ஃபலம், அப்புறம் அதுக்கு பலன் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு பலன் கிடைக்கிறது, தனம் கிடைக்கிறது, தானியம் கிடைக்கிறது, பசு கிடைக்கிறது, சொர்க்கலோகம் கிடைக்கிறது. ஆக கிரியா காரக ஃபலபேத ரூபா சதி சர்வ கர்ம ஹேதுத்வம் பிரதிபத்தியத்தே, அது வரைக்கும் கர்மகாண்டத்துக்கு மகத்துவம் உண்டு. ந அப்பிரமாண புத்தியா கிரஹியமானாயாக கர்மஹேதுத்வ உபபத்தி. ஏன்னா கர்மகாண்டத்தில் துவம் ஜீவஹான்னு உபதேசிக்கப்பட்டது, ஞானகாண்டத்தில் துவம் பிரம்மான்னு உபதேசிக்கப்பட்டது. எப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறேனோ அகம் ஜீவோஸ்மி அவுட்டு. அகம் ஜீவோஸ்மின்னு உபதேசம் பண்ண பிரமாணமும் போச்சுன்னா, அகம் ஜீவோஸ்மின்னு உபதேசம் பண்ண பிரமாணமும் மதிப்பை இழக்கிறது. அந்த ஜீவோஸ்மிங்கிற ஜீவனை பார்த்து தான் தர்மத்துக்கு உபதேசம். சத்தியம் வதா தர்மம் சரங்கிறது பர்சனை பார்த்து இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற சோலை பார்த்து, அந்த செல்ஃபை பார்த்து தான் இந்த டீச்சிங், லைஃபை பார்த்து தான் இந்த டீச்சிங். சத்தியம் வதா தர்மம் சர, எப்போ நீ இந்த தத்துவத்தை புரிஞ்சுனுட்டையோ அப்போ அந்த அதுக்கு பிரமாணம் ஸ்டேட்டஸ் போயிடுறதுங்கிறார். அப்போ அடுத்தது, அடுத்தது பிரமாணபூத்தேன வேதேன மம சோதிதம் கர்த்தவியம் கர்ம இதிஹி கர்மணி கர்த்தா பிரவர்த்ததே ந அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் நிஷா இதி. உடனே பூர்வபக்ஷம் கேட்குறான், வேதம் பிரமாணம்ப்பா, என்ன இப்படி பேசுகிறேள், வேதம் பிரமாணம், வேதேன பிரமாணபூத்தேன மம சோதிதம் கர்த்தவியம், வேதத்தில் சொன்னதை நான் பண்ணணும், அப்படி கர்மா, அதனால தானே நான் பக்தியோடு அந்த வார்த்தையை நம்பி நான் வேலை பண்ணுறேன், தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அறியாமையினால் நான் பண்ணுறேன் எப்படி சொல்ல முடியும், அறிவோடு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறேன். எஸ்ய புனக நிஷா இவ அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் பேதஜாத்தம் இதம் இதி ஞானம் தஸ்ய ஆத்மஜ்ஞஸ்ய சர்வகர்ம சந்நியாசேவ அதிகாரா ந பிரவிருத்தௌ. பூர்வபக்ஷம் மாதிரி இல்லை இது. அதாவது அவித்யா மாத்திரம், நான் அவித்யா இருந்து இதெல்லாம் அவித்தேன்னு தெரிஞ்சால் பண்ணுவானா கர்மங்கிறார். இதெல்லாம் வந்து வைதிக கர்மங்கள், லௌகிக கர்மங்கள்லாம் பண்ணுறதுக்கு, லௌகிகத்தை விட்டுடுங்க, இந்த வைதிக கர்மங்கள் எல்லாம் பண்ணுற போது அந்த வேதத்தை பிரமாணம்னு எடுத்துட்டு தான் பண்ணுறானே தவிர, இது அவித்யா, இதெல்லாம் நிஷான்னு இல்லை. அது மாத்திரம் இல்லை, எஸ்ய புனக நிஷா இவ அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் பேதஜாதம் இது ஞானம் தஸ்ய ஆத்மஜ்ய சர்வகர்ம சந்நியாசேவ அதிகாரா ந பிரவிருத்தவ். அதாவது இது அறியாமைன்னு தெரிகிற வரைக்கும் தான் அந்த தர்மத்தை பண்ணுவான், இது அறியாமைன்னு தெரிஞ்சு கொடுத்துனா சந்நியாசம் பண்ணிவிடுவாங்கிறார். எஸ்ய புனக எவனுக்கு நிஷா இவ அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் பேத ஜாத்தம், இந்த பேதமெல்லாம் துவைத்தமெல்லாம் எல்லாம் அறியாமை மயம் என்று தெரிந்து கொண்டு ஞானத்தை பெற்றவன், ஞானம் தஸ்ய ஆத்மஜ்ஞஸ்ய, அந்த ஆத்மஜானத்தை உடையவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசேவ அதிகாரா, எல்லா கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணுறதுல தான் அவனுக்கு தகுதி. ந பிரவிருத்தௌ,
கர்ம பிரவருத்தியில் அவன் ஈடுபட மாட்டான். எதாச்ச தரிசயிஷ்யதி, பின்னால் சொல்ல போகிறாருங்கிறார். தத் புத்தயஸ்ததாத்மான தன்னிஷ்டாஸ்தத்பராயணாக கச்சந்திய புனராவருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாக இத்தியாதினா ஞான நிஷ்டாயாமேவ தஸ்ய அதிகாரம். அஞ்சாவது அத்தியாயம் ஸ்லோகம், சங்கராச்சாரியர் இதை கோட் பண்ணுறாரு இங்கே. அஞ்சாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது. தத் புத்தயஸ்ததாத்மான தன்னிஷ்டாஸ்தத்பராயண, பதினேழாவது ஸ்லோகம். தத் புத்தய ததாத்மான தன்னிஷ்டாக தத்பராயணாக, அதை பிடிச்சுன்னு விட்டார். அதே வேலையாக இருக்கான், ஒன்றும் வைதிக கர்மா பண்ணுறது இல்லைங்கிறார். இத்தியாதினா ஞான நிஷ்டாயாமேவ தஸ்ய அதிகாரம். அதனால் அவனுக்கு ஞான நிஷ்ட சிரவணமரண நிதித்தியாசனத்தை தான் அவன் பண்ணுவானே தவிர இந்த வைதிக கர்மாக்களை எல்லாம் அவன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான் அப்படிங்க. தத்ராபி பிரவர்த்தக பிரமாண அபாவே பிரவர்த்தி அனுபபத்தி ஹீதி சேத், அங்கே என்ன சொல்கிறா ஒரு பூர்வபக்ஷம், பிரவர்த்தக பிரமாணம். பிரவர்த்தக பிரமாணம்னா கர்மகாண்டம், அங்கேயும் ஒன்றும் ஒன்றும் பிரவர்த்திக்கலையே. இதெல்லாம் நிறைய இருக்குது, போக போக டாபிக் பரிசாயிடும். தது ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு பிருகதாரண்யத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது நீ ஆத்மாவை சிரவணம், ஆத்மாவை தரிசனம் பண்ணணும், அதுக்காக நீ சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னு இருக்குது. இந்த பண்ணணுங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுகிறார்கள். அது கர்மாவா, அது ஞானமா, அது வஸ்து தந்திரமா, புருஷ தந்திரமானு அங்கே நிறைய விசாரங்கள்லாம் இருக்குது. அதை இப்போ நான் இங்கே சொல்லலை. தத்ராபி, தத்ராபின்னு சொன்னால் ஞான நிஷ்டையில் கூட, ஞான நிஷ்டையை பண்ணுன்னு சொல்லி ஒன்றும் பிரமாணம் இல்லையே. பிரவர்த்தக பிரமாண அபாவே பிரவர்த்தி அனுபபத்தி, அதில் எப்படி பிரவர்த்திக்க முடியும்? இந்த பிரவர்த்தியை விட்டுடுவான்னு நீ சொல்கிற, அவன் ஞான நிஷ்டையில் என்ன பிரவர்த்தி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்து பதில் சொல்கிறார். என்ன ஸ்வாத்ம விஷயத்வாத் ஆத்ம ஜானஸ்ய, இது என்ன பற்றின உண்மை? நான் ஜீவனா பிரம்மனாங்கிற கேள்வி பெரிய கேள்வி, இது சாதாரண கேள்வி இல்லை. நான் கர்த்தாவா அகர்த்தாவா, நான் சம்சாரியா அசம்சாரியாங்கிற கேள்வி. இத்தனை நாளாக நான் சம்சாரின்னு நினச்சிண்டு நல்ல உத்தமமான சரீரம் கிடைக்கணும், இன்னும் உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கணும், நான் புண்ணியகர்மாவை பண்ணின்னு இருக்கேன். சொசைட்டிக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு தான் நான் இந்த புண்ணியகர்மாக்களை வேதம் சொல்கிறது நான் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இது வந்து இந்த ரவுண்டு எங்கே முடியும்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ ஒன்ஸு வேதாந்த பிரமாணம் சொல்லியாச்சு, இல்லை நீ ஜீவன் இல்லை அசம்சாரி பிரம்மன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆசை வராதா அப்படின்னு கேட்குறாரு. அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன், புரியுறதா உங்களுக்கு? எங்கே இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு வந்து நான் இங்கேயே முக்தன் ஆனந்தர் மூர்த்தின்னு புரிஞ்சால் நான் என்னத்துக்கு ஆனந்தத்துக்காக இந்த லோகாந்தரத்துக்கெல்லாம் போய் ஒரு உடம்பு எடுத்துக்கிண்டு இந்திராதித சரீரங்கள்லாம் எடுத்துட்டு என்னத்துக்கு நான் அவஸ்தப்பட போகிறேன், எனக்கு என்னத்துக்கு இது அப்படிங்கிறோம். அதனால் ஸ்வாத்ம விஷயத்துவாத் ஆத்ம ஜானஸ்ய, இது என்னோடய சப்ஜெக்டுப்பா, நான் கர்மா பண்ணுறது இருக்கட்டும், என்னை பற்றின விஷயம் இது, நான் யாருங்கிறத பற்றி பெரிய விஷயம் இது, அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்காமல் நான் எப்படி உலகத்தில் வாழ்கிறது? ஸ்வாத்ம விஷயத்துவாத்து ஆத்ம ஜானஸ்ய நகி ஆத்மனா ஸ்வாத்மனி பிரவர்த்தக பிரமாண பிரமாண பிரவர்த்தக பிரமாண அபேக்ஷதா. ஆத்மாவில் வந்து பிரவர்த்தக பிரமாணமெல்லாம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரவர்த்தக பிரமாணமெல்லாம் கிடையாது, தேவையில்லை. அதெல்லாம் என்னை தூண்டி செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மத்வாத் ஏவ தத் அந்தத்வாச்ச சர்வ பிரமாணானாம் பிரமாணத்வசிய, இதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதாவது எல்லா பிரமாணமும் ஆத்மாவில் தான் முடிகிறது அப்படிங்கிறார். ஆத்மத்வாதேவ தத் அந்தத்வாச்ச சர்வ பிரமாணானாம் பிரமாணத்வசிய, எல்லாருக்கும் எல்லா பிரமாணத்துக்கும் பிரமாணத்துவ ஸ்டேட்டஸை கொடுக்குறதே நான் தான். அதை நான் பிரமாணமாக வச்சுட்டு அது என்னை பற்றி சொல்கிறது, நான் வேலையை செய்கிறேன். ஆ பிரமாணத்தை யூஸ் பண்ணுறவனே நான் தான், எல்லா பிரமாணமும் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆகையினால் நீ வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியத்தை இந்த பிரமாணம் எனக்கு சொல்கிற போது, எந்த பிரமாணம் வந்து சேம் வேதமாக இருந்தாலும் எந்த பிரமாணம் வந்து எனக்கு மோட்சத்தை இப்போவே இங்கேயே கொடுக்குமோ அந்த பிரமாணத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த இந்த பிரமாணத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்.
இத்தனை நாளாக அந்த வேதத்துக்கு மதித்து கர்மகாண்டத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அதே சமயம் அது வந்து எனக்கு 100% என்னை பற்றின உண்மையை சொல்லலை, என்னை பக்குவப்படுத்துறதுக்காக ஜீவன் சொல்லியிருக்கு. ஆனால் பிரம்மன் சொன்னதுக்கு பிறகு அந்த பிரமாணத்துவம் ஸ்டேட்டஸ் போயிடுறது. நகி ஆத்மஸ்வரூப அதிகமே சதி புனக பிரமாண பிரமேய வியவஹாரா சம்பவதி. கிளீனாக சொல்கிறார், ஆத்மாவை நன்றாக தெரிஞ்சு கொண்ட பிறகு பிரமாண பிரமேய விவகாரா, இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம்னா ஆத்மா பிரம்மன், நாம் பிரம்மன் புரிஞ்சிருந்த பிறகு எல்லா பிரமாணமும் அவுட், ஒரு பிரமாணத்துக்கும் இல்லை, அடுத்தவன் படிக்கிறதுக்கு தான். யாருக்கு ஜீவாத்ம புத்தி இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவன் படிச்சுக்க வேண்டியது, அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நானும் இப்போ டீச் பண்ணணும்னா அந்த பிரமாணத்தை தான் யூஸ் பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரமாணத்துக்கும் வேலை இல்லை, ஏன்னா பிரமாணத்தோட பிரயோஜனத்தை அடைந்து விட்டதால். ஆனால் பிரமாணம் வந்து அடைஞ்சதுனால அது ரெஸ்பெக்ட் இருக்கும், கிராட்டிடியூட் இருக்கும். கர்மகாண்ட பிரமாணத்துக்கும் ஒரு கிராட்டிடியூடு உண்டு, ஏன்னா ஞானகாண்டத்துக்கு எனக்கு யோக்கியதையை கொடுத்ததுனால. ஞானகாண்ட பிரமாணத்தினுடைய பிரயோஜனமும் கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கும் கிராட்டிடியூடு உண்டு, பட் அந்த பிரமாண பிரமேய விவகாரம் அடுத்தவனுக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதை ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பிரமாத்திருத்வம் ஹி ஆத்மனா நிவர்த்தியதி அந்தியம் பிரமாணம். அறிபவன்கிற ஸ்டேட்டஸையே இந்த வேதாந்த பிரமாணம் ரிமூவ் பண்ணிடுறது. அப்புறம் எங்கே அறிபவன் இருக்க போகிறான்னு கேட்குறார். பிரமாத்திருத்வம் ஹி ஆத்மனா நிவர்த்தயதி அந்தியம் பிரமாணம். இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் தத்துவமசி அப்படின்னு சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்ச உடனே பிரமாணம் வேலை முடிஞ்சு போயிடுது. அதுதான் சொல்கிறார், எங்கிட்ட இருக்கிற பிரமாத்திருத்வத்தையே ரிமூவ் பண்ணிடுத்து. அப்பிரமாதா, நீ அறிபவனும் இல்லை. அறிபவன் என்பது அறியப்படும் பொருள் உண்மை என்று நினைப்பதால் கற்பிக்கப்பட்ட ஒரு தன்மைதான் அறிபவன் என்பதும் அறிபவன்கிறது நீக்கப்பட்டது. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதையா ததைவ பிதபுத்திராத்யாத்மனா பேதத்தா ஸ்வப்னே ஜாக்ரதிவா யயேஷ புருஷ மாயா பரிப்ராமிதா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதெல்லாம் பிரமாணத்தை நெகேட் பண்ணுற ஸ்லோகம், மாயானுடையது இல்லை, அவித்யா விவகாரம். ஸ்வப்னத்திலேருந்து முழிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வப்னத்தை போய் விசாரம் பண்ண முடியுமா? அது மாதிரி ஆஹ பிரமாத்திருத்வம் நிவர்த்தயதி ஆத்மனா பிரமாத்திருத்வம் நிவர்த்தயதி அந்தியம் பிரமாணம். அதுக்கப்புறம் வந்து அதுதான், அதுவும் மித்யா, பிரமாணமும் மித்யா. பிரமாணம் சத்தியமாக மித்யான்னா அத்வைத சித்தாந்தப்படி பிரமாணமும் மித்யா, பிரமாணஜன்ய ஞானம் மித்யா, பிரம்மைவ சத்தியம். அதுக்கு உதாரணம் சொல்கிறார், நிவர்த்தய தேவச்ச அப்பிரமாணி பவதி ஸ்வப்னகால பிரமாணம் இவ பிரபோதே. ஸ்வப்னகால பிரமாணம் இவ பிரபோதே அதையும் கிளீனாக சொல்லிட்டார். ஸ்வப்ன காலத்தில் இருக்கிற பிரமாணம் பிரபோதத்தில் வந்து ஒர்க் பண்ணாது. ஸ்வப்னத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ் ஜாகிரத அவஸ்தைக்கு ஒர்க் பண்ணாது. ஆகையினால் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், லோகேச்ச வஸ்துவதிகமே பிரவிற்த்தி ஹேதுத்வ அதர்சனாத் பிரமாணஸ்ய. சாதாரணமாக லௌகிகத்தில் கூட பார்க்குறோம், ஒரு அரியற கருவியை வச்சுட்டு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த அரியற கருவிக்கு வேலை இல்லையே. ஞாத்ர ஞான ஜேய பேதா பராத்மனி ந வித்யதே. ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதுதான் ஸ்லோகத்தை தேடின்னு இருக்கேன். சில ஸ்லோகங்கள்லாம் இந்த பிரமாண பிரமாத்திரு விவகாரமெல்லாம் அத்தியஸ்தம்னு சங்கராச்சாரியார் இதிலையே சொல்கிறார், அத்தியாச பாஷ்யத்திலேயே சொல்கிறார். வேதாந்த பிரமாணத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார், சர்வே லௌகிக்காக வைதிக்காக இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்தேவ பிரமாண பிரமேய விவகாராக பிரவர்த்தந்தேங்கிறார். உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் பிரமாணத்தை பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் வேணும், விவகாரத்தில் சொல்லுவோம், ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த விவகாரத்தையும் பாரமார்த்திகத்தையும் எவ்வளோ தூரம் அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக தஸ்மாத் தேர்ஃபோர்
ந ஆத்மவிதா கர்மணி அதிகாரா இது சித்தம். தேர்ஃபோர் ஆத்மஜானிக்கு கர்மம் செய்ய வேண்டியதில்லை என்பது தீர்மானிக்கப்பட்டது. முடிச்சுட்டார். இதை வச்சுன்னு தான் இந்த சந்நியாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார். ஆஹா யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. நீங்கள் பகல்ங்கிறதெல்லாம் கொண்டு வந்தால் தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணணும், சர்வபூதானாம் எல்லோருக்கும் யா எது நிஷா இரவை போன்று விளங்காததாக இருக்கிறதோ, இரவை போன்று விளங்காத பிரம்ம தத்துவம், தஸ்யாம் அந்த நிஷாயாம் அந்த விளங்காத விஷயத்தில், சம்யமி புலனடக்கம் பயின்ற ஸ்தித பிரஜன், புலனடக்கத்தோடு ஞானத்தை நன்கு தக்க வைத்து கொண்ட ஸ்தித பிரஜன், ஜாகர்த்தி நன்கு புரிந்து கொண்டிருக்கிறான், எஸ்யாம் எந்த எந்த துவைத விவகார வியவஸ்தையில், நிஷா இருளை போன்ற கர்ம கா வியவஸ்தையில், பூதானி எல்லோரும் ஜாகிரதி தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ, சா அதனை பஷ்யதா முனேகே உண்மையை உணர்ந்திருக்கிற ஸ்தித பிரஜன் நிஷா அறியாமை அறியாமையின் ஆழம் என்று கருதுகிறான். அவ்வளோதான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். எவ்வளோ வேணாலும் இதை சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ சிந்திக்கலாம். அதுக்கு என்ன, இதுக்கெல்லாம் நிறைய சப் கமெண்ட்ரிஸ் இருக்குது, இந்த கமெண்ட்ரிக்கு அந்த கமெண்ட்ரின்னு சொல்லி 7 கமெண்ட்ரிஸ் இருக்குது. ஒரு ஒரு கமெண்ட்ரியும் படித்தா இதுக்கே உட்காந்துருக்க வேண்டிதான். இந்த ஸ்லோகத்தோட சாரம் இதுதான். இது ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணத்தை ஒசத்தி சொல்கிறதுக்காக வேண்டி அஜ்ஞானியையும் ஞானியையும் கம்பேர் பண்ணியிருக்கு. அஜ்ஞானிக்கு பரமார்த்த தத்துவம் விளங்கறதில்லை, ஞானிக்கு பரமார்த்த தத்துவம் விளங்கிறது. அவ்வளோதான் விஷயம். ஸ்தித பிரஜன் ரொம்ப கிளியராக இருக்கான் லைஃப்பை பற்றி எல்லாத்தையும். அவனுக்கு லௌகிக்கம் என்ன, கர்மகாண்டம் என்ன, ஞானகாண்டம் என்ன, அதோட விவகாரங்கள்லாம் என்ன, பிரமாண பிரமாத்திர பிரமேய விவகாரங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன. சங்கராச்சார கடைசியில் என்ன சொல்கிறார், எல்லாமே அவித்யாங்கிறார். சர்வே பிரமாண பிரமேய விவகாராக, அது தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு அதுவும் அவித்தியை தான். இந்த அவித்தியை எது வித்தியை எதுன்னு புரிய வைக்கிறது தானே இது. அதனால தான் உபநிஷத்தில் இந்த அவித்யா வித்யா சப்தமே எடுத்துக்கிட மாறுறது. பார்ப்போம், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்.